நண்பர்களுக்கு வணக்கம். 2013 ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற நலச்சங்கத்தினுடைய மாநில தலைவர் வடிவேல் சுந்தர் பேசுகிறேன். முக்கிய அறிவிப்பு, இன்றைய நாளிதழ் செய்தி என்ன செய்தி அப்படின்னா, மாண்புமிகு தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, ஆசிரியர்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் விரைவில் தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நீங்கள் நினைக்கலாம், பள்ளிக்கல்வித்துறையில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளவோ சங்கங்கள் வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க, அவங்க தரப்பில் சில கோரிக்கைகளை முன் வைப்பாங்க. ஸோ அந்த வகையில் பிரதான பிரச்சனைகளில் நம்மளுடைய டெட்டு தேர்வர்களுடைய பிரச்சனையாக தொடர்ந்து நம் சங்கம் வலியுறுத்தி கொண்டு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருப்போம். ஏற்கனவே ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று பணிக்காக காத்திருக்கக்கூடிய ஆசிரியர்களை டெட்டு சீனியாரிட்டி ப்ளஸ் எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி, முதலில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு முழு முன்னுரிமை கொடுக்கணும், தேர்ச்சி மூப்பு அடிப்படையில் பணி வழங்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை மிக அழுத்தம் திருத்தமாக ஆளும் அரசுக்கிட்டையும் ஆளக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அவங்கள்ட்டையும் நம்ம ரெப்ரசன்டேட்டிவாக கொடுத்துருக்கோம். உங்களுடைய பிரச்சனை நியாயமானது, உங்களுடைய கோரிக்கை நியாயமானது, கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு உறுதி அளிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நம்ம பலகட்ட முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கோம், பல தலைவர்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். நம் சங்கத்தினுடைய பிரதான கோரிக்கைகள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் என்னென்னு, முந்தைய காணொலியில் பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பேன். ஸோ அந்த கோரிக்கைகளை மையப்படுத்தி தொடர்ந்து நம்ம வந்து அழுத்தம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விரைவில் ஒட்டுமொத்த ஆசிரியர்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் விரைவில் தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி நேற்று பேட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பலாம், விரைவில் அரசாணை 149 நீக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி உறுதியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். ஏன்னா இப்போ ஸ்டேட்டஸ் அதுதான், ஏன்னா அந்த நிலைப்பாட்டில் தான் அமைச்சரும் இருக்காங்க. ஒரு சில அதிகாரிகள் அதுக்கு முட்டுக்கட்டை போடுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து களையணும், விரைவில் நமக்கான ஒரு தீர்வு கிடைக்கணும். ஒரு வேளை தீர்வு கிடைக்காவிட்டால் திட்டமிட்டபடி நம்முடைய சங்கம் அடுத்த கட்ட நிகழ்வு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களையும் ஒருங்கிணைத்து, அந்த மாவட்டங்களை 10 மண்டலங்களாக பிரித்து, நாள் ஒன்றுக்கு ஒரு மண்டலம், தொடர்ந்து 10 நாட்கள் 10 மண்டலங்களில் ஒரு மிகப்பெரிய அளவில் நூதனமாக அரசினுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் நிகழ்வு முன்னெடுப்போம், போராட்ட நிகழ்வு முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அதுக்கு சரியாக திட்டமிட்டு அதற்கான வேலைகள் ஓடிக்கிட்டு இருக்குது. அதற்கான ஸ்டேட்டஸ் அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறோம் தொடர்ந்து நம்ம சொல்லியிருந்தோம். நம்மளுடைய சங்கத்தினுடைய அதிகாரப்பூர்வ மெயில் ஐடி velgatamil.247@gmail.com, அந்த மெயில் ஐடியில் வில்லிங்காக இருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய புதிய நண்பர்கள், இல்லை குறிப்பாக 2013 தேர்ச்சி பெற்று பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நண்பர்கள், உங்களுடைய பெயர், உங்களுடைய மாவட்டம், உங்களுடைய டெட்டு பதிவு எண், நீங்கள் எந்த மாவட்டம் எந்த மண்டலத்துக்குள்ளே நீங்கள் வர்றீங்க, ப்ளஸ் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் எண், இதெல்லாம் வந்து கேட்டிருந்தோம், அந்த மெயிலுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பல மாவட்ட நண்பர்கள், பல புதிய நண்பர்கள் நிறைய பேர் வந்து நம்ம மெயிலுக்கு வந்து டீட்டெயில்ஸ் அனுப்பிட்டுருக்காங்க. அத்தனை நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து இனி வரக்கூடிய அடுத்தடுத்த காணொலிகளில் அது சம்மந்தப்பட்ட தகவல்களை உடனுக்குடன் நம்ம வந்து தெரிவிக்கிறோம். இதான் நண்பர்களை செய்தி. ஒருவேளை நீதி மறுக்கப்படுது அப்படிங்கையில் மிகப்பெரிய அளவில் நம்ம திட்டமிட்டபடி இந்த நிகழ்வை நம்ம முன்னெடுக்க போகிறோம். இது சார்ந்த தகவல்கள் அடுத்தடுத்த காணொலிகளில் வெளியாகும். நன்றி நண்பர்களே.